to Sneha Likana. I'm Sneha, and today I'm back with another 24-hour challenge. So in the challenge, when you see it, it's not physical or financial. It's not a vlog, but it's mentally, brainly, எடுக்க வேண்டிய ப்ளாக் என்ன சேலஞ்ச் ப்ளாக் இல்லை என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 24 hours ஸ்பீக்கிங் ஓன்லி இன் த கொங்கு ஸ்லாங். உதாரணம், இங்கே ஒரு லேடி இருக்கு பார்த்தீங்களா, திஸ் ஓல்ட் லேடி ஓட் மாடி வந்து பேசுகிற மாதிரி ஐ ஹவ் டு ஸ்பீக் ஃபார் த நெக்ஸ்ட் 24 hours. இட் சீம்ஸ் விச் இஸ் வெரி வெரி குவைட் டிஃபிகல்ட் ஃபார் மீ. தமிழில் பேசுறதுங்கிறது எனக்கு ஓகே ஃபைன், பட் கொங்கு தமிழில் பேசுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு சண்டே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு நடக்கும். எங்கள் அம்மா வந்துட்டு, நீ அப்படி நிஜமான யூடியூபர்னா 24 மணி நேரம் கொங்கு பாஷையிலேயே பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானே இடக்கே என்னோட ஆக்ரோஷத்தை அவங்க தொட்டுட்டாங்க, என் ஆக்ரோஷத்தை அவங்க சீண்டிட்டாங்க. ஸோ ஈவினிங் வந்து 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு 6 o'clock வந்து, நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் நான் வந்து இந்த சேலஞ்சில் வந்து இருக்க போகிறேன். ஸோ வாங்கணு, இப்போ இருந்து கரெக்டாக பேசணும். எங்கேயாவது தப்பாக பேசினா உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தருவேன். Oh shit, not good. பனிஷ்மெண்ட்டு இப்போ தான் ஆரம்பிச்சு. ஏனுங்கம்மா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம வந்து இப்போ கடைக்கு போகிறோம். ஆகையால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள், கொங்கு தமிழில் பேசணும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீ மட்டும் பேசுறாலாம் யூஸ் பண்ணிக்கிற. இப்போ பார்த்தீங்கன்னீங்களேன், நாங்கள் வந்து இந்த அல்லக்காதிர் அல்லக்காது இருக்குல்லைங்க, அதை குத்துருக்கு வந்து 2வது கமல் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு காது குத்திருக்கேங்க, ஒரு அல்லக்காது குத்திருக்கேன். அது 5ஆம் கிளாஸ்லேயும் எங்கள் அம்மனை குத்தி விட்டாங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இங்கே குத்துதான்ட்டு எனக்கு ஒரு ஐடியாங்க. என் பிறந்தநாள் வரப்போகுதுங்க சரிங்களா, இந்த மாதத்தில் தான். அதனால் வந்து ஒரு கிஃப்டாக அப்புறம் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இப்ப வந்து ஷாப்பிங் செய்ய போறோங்க. வாங்கங்க எங்க கூட, எங்க அம்மா கொல்றாங்க. பிறந்தவனே போயிட்டு வர, போயிட்டு வரணுங்க. போயிட்டு வரணுங்க. பிறந்தவனே போயிட்டு வரேன். சரிங்க முனி, போயிட்டு வாங்க முனி. பை பை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கடவுள் இதுக்கு கிளம்பிட்டோங்க. அப்புறம் வந்து பிறந்தவனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து, பிறந்தவங்கிறது வந்து கூட பிறந்தவங்களை சொல்ல டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் கூட சிப்ளிங்ஸ். ஆமாங்க, கூட பிறந்தவங்க தான் பிறந்தவன் பிறந்தவன் சொல்லுவாங்க. தெரியாதவன் பிறந்தவள். பிறந்தவன் பிறந்தவள். ஐயோ, என்னால முடியலையே. ஆமா, நான் கடவீதிக்கு போய் கடைக்குள்ள போயிட்டு நான் மறுபடியும் வந்து விளாக் செய்யும் போது வந்து பாக்குறேங்க உங்களைய. போயிட்டு வரேங்க, பாய். இப்ப பாத்தீங்கன்னு நீங்களேன், நாங்க வந்து ஜோயாது காசுக்கு வெளியே நின்று இருக்கோம். பாத்தீங்கன்னா வந்து நாங்க உள்ள போய் பார்த்தோம் 2வதுக்கு, அதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக பாடல. அதனால நாங்கள் வந்துட்டு வெளியில் வந்து நின்னோங்க. பார்த்தா பொட மழை பெஞ்சிருக்குதா, அதனால அப்படியே நாங்கள் உரங்கட்டி நின்ட்டோம். சரி, கொஞ்சம் மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா போவோம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வெளில வந்து வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னாங்க, சரியான மழை, மழை சோற நனைஞ்சிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்து வீட்டுக்கு வந்தால் என் பிறந்தவன் வேறு காணும். என் பிறந்தவன் வந்து வண்டியை தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டான் வேறு. அதனால எங்கள் அம்மாவே இருந்துட்டு கூப்பிட்டுட்டு வாழ்வாள்னு கத்திட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து இப்போ எனக்கு வந்து சோறாக்கி போடுறதுக்காக கிச்சனுக்குள்ளே போயிருக்காங்க. ஐயோ, சமயக்கட்டுன்னெலாம் என்ன சொல்ல முடியாது. சமையலறையா, என் சமையலறையில் நீ உப்பா சக்கரையா. எங்கள் அம்மாட்ட கேட்போங்க, இப்போ எங்கள் வீட்டோட நிகழ்வுகள் எல்லாம் என்னது அப்படிங்கிறது. என்னை இதுக்கு மேலே வந்து என்னால் கொங்கு தமிழில் வந்து பேச முடியலையா, அதனால் நேக்கா வந்து நான் வந்து திசை திருப்புறேன். திசை திருப்புறீங்க வீட்டோட ஹவுஸ் ஹேப்பனிங் சொல்லுங்க. என்ன நடந்துட்டுங்க, வந்து மழையா இருந்துச்சுங்களா, அதனால கடைக்கு போயிட்டு ஒன்றும் வாங்க முடியலங்க, வீட்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம போனது வந்து நகை கடைக்கு சரிங்களா, போனோடனே வாங்கிட்டு வர்ற போறோம். நம்ம மூணு காய்கறி வாங்க போல இல்லை, அவளுக்கு அல்லக்காது குத்துறதுக்கு போச்சு கம்மல் வாங்குறதுக்கு. அது அவளுக்கு டிசைன் பிடிக்கல, இப்போ வந்து பசிக்கிட்டா, அதனால தோசையும் தக்காளி குடும்பம் தோசை கொடுத்துட்டு சாப்பிட்டாங்கன்னா. பிரணவ் வந்து இன்னைக்கு சாப்பிட்றக்கு வரமாட்டானுங்க, ஏன்னா அவனுக்கு அரவிந்துக்கு குட்டியை பசுக்கிறான்னு இல்லைங்க. அவனுக்கு பிறந்தனால அவன் அங்கே அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறான். அவங்க அம்மா அங்கே என்னமோ செய்கிறாங்களா, அம்மா சாப்பிட்றக்கு அதை சாப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதனால
ஸ்னேகாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சுங்க. நான் கந்த சஷ்டிங்கிறதுனால சாப்பிட மாட்டேனுங்க, அவ்வளோதான் முடிஞ்சுங்க. என் அம்மா வந்து விரதத்தில் இருக்கிறதுனால எங்கள் அம்மா வந்து சாப்பிட்றது கிடையாது. இந்த 6-10 வரைக்கும் எங்கள் அம்மா சாப்பிடாது. அங்கே சூரசம்ஹாரத்தை பார்த்த பிறகு தான் வந்து எங்கள் அம்மா சாப்பிடுவாங்களாம்மா. அதனால நம்மளாம் வந்து அந்த மாதிரி தவறான விஷயம் எதுவுமே வந்து எடுக்கிறது கிடையாது. சரி, தவறான விஷயம்னு இல்லை, எடுக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் இந்த தடவை வந்து நான் எடுக்கலை. இன்னும் வந்து எனக்கு அந்த பக்குவமெல்லாம் வரல. ஆமாங்க, அதனால மறுபடியும் வந்து நான் தட்டில் வந்து சோறு போட்டு உங்களை பார்க்க வரேங்க. ராத்திரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அம்மா போது 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 நைஸ் மெஹந்தியில். அதனால நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டேங்க. நாங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க போகிறோம். ஏனுங்கம்மா படம் பார்ப்போமா நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்போமா? ஆமாம், ஓமனை பெண்ணை பார்க்கணுமாம்மா எங்கள் அம்மாவுக்கு. அதனால நாங்கள் அப்படியே இதை சாப்பிட்டுட்டு ஓமனை பெண்ணை பார்க்க போகிறோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னாங்க 11:20 ஆச்சுங்க. அதனால நான் அப்படியே இப்போ தூங்க போனேன்னு வைங்களேன். அப்புறம் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் பாத்திரம் கழுவுவேன். அப்புறம் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து எழுதிருக்கலாம் கொடுத்துருக்காங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை நோக்கி போகலாம் அப்படிங்கிறத வந்து நானும் எங்கள் அம்மாவும் உட்காந்து பேசுவாங்க. அதனால் நாளைக்கு காலையில் உங்களை வந்து பார்க்க வரேங்க. இன்றைக்கி ராத்திரியோட இன்றைக்கி ராத்திரிக்கு இவ்வளோதாங்க. வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க காலையில் வந்து 8:30 ஆச்சுங்க. நான் வந்து 1:30 தாங்க எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்ச உடனே எங்கள் அம்மா வந்து எனக்கு பாலாத்தி கொடுத்துட்டு, அவங்க வந்து இப்போ விரதத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து சாமியில் கும்பிட்டு இப்போ கோவிலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னாங்க காமிக்ஸ் நோட்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க, எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் அவங்க கோல் போயிட்டு வந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்குலாம் சரியாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாள் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதுதாங்க. ஆமாங்க, இவ்வளோதாங்க காலையில் நடந்த விஷயங்க இவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னாங்க எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நெய் தோசையை வந்து சுட்டுட்ருக்காங்க. என்னை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து எங்கள் அம்மா சுடுற நெய் தோசையும் பொட்கடலை சட்னியும் வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு. அதனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு அதான் சுட்டுட்ருக்காங்க காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ மணி பார்த்தீங்கன்னாங்க 1:00 ஆயிடுச்சுங்க. நீ வந்து இப்ப மணி பாத்தீங்கன்னாங்க 1:00 ஆயிடுச்சு. நான் அப்படி சொல்ல நான் சொல்றேன் சொல்றேன் சிறுவாணி சின்ன பாத்தீங்கன்னாங்க இப்ப வந்துங்க. அப்படி பேசக்கூடாது, கஷ்டப்பட்டு அந்த ஸ்லாங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு அந்த ஸ்லாங் எடுக்கிறேன். இப்ப நேரம் பாத்தீங்கன்னாங்க 1:00 ஆச்சுங்க. நானும் எங்க அம்மாவும் வந்து கடை வீதிக்கு போறோம். ஹெச் நம்ம அந்த கடை வீதி பேரு. அந்த கடை பேரு பார்த்தீங்கன்னாங்க ஹெச்என்எம்ங்க. அங்கே போயிட்டு நான் வந்து என் பிறந்த நாள் வருதுங்க. ஆமாங்க, அதனால நாங்கள் வந்து இப்போ ஹெச்என்எம் ஷாப்பிங் போக போகிறோங்க. அதனால ஷாப்பிங் போக போகிறோம். ஷாப்பிங் அப்படின்னு ஒரு ஷாப்பிங் போக போகிறோங்க. அதுக்கு தாங்க வந்து நான் கிளம்பிட்டு இருக்கேன். அச்சியமாக பார்த்து 3 கழிச்சு நீங்கள் நானே குளிச்சிட்டேங்க. நானே சரி 3 நம்ம குளிக்கல, கடைசி தீபாவளிக்கு குளிச்சதுங்க. அதுக்கப்புறம் ஆமாங்க, அதனால இன்னைக்கு தலைக்கு குளிச்சிட்டேங்க நான். வாங்க நம்ம வந்து ஷாப்பிங் போகிறத வந்து குட்டி குட்டியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஏன்னா அது வந்து ஷாப்பிங் உலக கிடையாதுங்க, இது வந்து கொங்கு தமிழ் சேலஞ்சுங்க. ஏனுங்க ஏனுங்க இந்த முந்திரி பக்கோடெல்லாம் போடுற முந்திரி என்ன முந்திரிங்க? இப்போ பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் வந்து ப்ரோசன் மாலில் இருக்கிறோம். அது ஆரம்பிக்கும் போதே திருப்போடு ஆரம்பிக்கும். ஏன்னா நான் அந்த புன்னகை அப்படின்னா புன்னகை அரிசி ஸ்னேகா. நான் வந்து இப்போ ப்ரோசன் மாலில் இருக்கிறேன். ஹெச்என்எம்ல வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டேன். எவ்வளோ ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 7,500 ஷாப்பிங் பண்ணுங்க. அதனாலேயே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து மூஞ்சி ரொம்ப பொக்கடு போயிடுச்சுங்க. ஏன்னா இந்த பிள்ளையை வந்து பிறந்தாளுக்கு வாங்கிட்டு வரலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இது கூட புஷ்கினி 7,500 வாங்கிடுச்சு அப்படின்ட்டு. அதனால எங்க அம்மாவே டிப்ரெஷன் போயிட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேனுங்க. வணக்கங்க. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா வந்து 6:00 6:00 இன்னும் வந்து ஒரு 15 அவ்வளோதாங்க. இந்த கொங்கு பாசையில் பேசுகிற சேலஞ்சும் வந்து இதோட முடிஞ்சிருங்க.
ஆரம்பித்த போது கொஞ்சம் கேவலமாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் அப்புறம் வர வர வந்து நானே கொஞ்சம் டியூன் ஆகிட்டேன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் வந்து என்ன நினச்சிங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஆமாங்க, நான் நாளைக்கு போய் ஸ்கூல்லையும் வணக்கம் கண்டு நல்லா இருக்கேன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் டாக்கிங் மேம் இல்லை இப்படிலாம் வந்து அவங்க பேச மாட்டாங்க, அது வேறு விஷயம், அவங்களுக்குலாம் இங்கிலீஷே பேச தெரியாது. இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட்ற நேரமாக்கும், அதனால் இப்போ வந்துட்டு நான் ஏதாச்சும் சோர்ஸ் சாப்பிடணும்னு கேட்டேன்னுங்களேன். எங்கள் அம்மா வந்து நீ மிதிச்சே குன்றும், அதனால் நானே வந்து நேக்கா போய் ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாச்சும் சூஸ் இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்து குடிச்சிக்கலாம்னு இருக்கேங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னாங்க 6 மணி ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து இத்துடன் என்னோட 24 மணி நேரம் கொங்கு தமிழில் பேச வேண்டிய சேலஞ்ச் முடிந்து விட்டது. இனி நான் வந்து எந்த பாஷையில் வேணாலும் பேசுவேன், நாக்கு மேலே வரலை வச்சு பேசுவேன், அப்புறம் இப்படி சுற்றி சுற்றி பேசுவேன், எப்படி வேணாலும் பேசுவேன். பட் திஸ் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். சேலஞ்சை முடிக்கிறது கூட படாத பாடுபட்டேன். எப்போ தான் 6 மணி ஆகும்னு காத்துக்கிட்டே உட்காந்துருந்தேன் ஹாலிலேயே. அண்ட் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியிலலாம் வந்து இன்றைக்கி மாலுக்கெல்லாம் போயிருந்தேன்ல, அங்கே உட்காந்து இந்த ஸ்லாங்கில் பேசிட்டு நான் வ்ளாக் எடுக்கும், பக்கத்தில் இருந்தவங்களும் ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்டு போனாங்க. இந்த பொண்ணு பார்க்குறக்கெல்லாம் நல்லா இருக்குது, ஏன் இந்த மாதிரி தினிசாக பேசுது அப்படின்ட்டு. நான் வந்து லைக் இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு மாதிரி பேசினேன் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் வந்து இப்படி பேசுறதுங்கிறது வந்து எப்படி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சின்ஸ் நான் வந்து இத்தனை வருஷமாக ஒரே மாதிரி பேசிட்டு, நம்ம வந்து இப்படி பேசி கேட்டிருக்கேன், அவன் வந்து இந்த மாதிரி தான் பேசுவாங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் ஐ என்ஜாய் டூயிங் திஸ் ஈவன் தோ இட் வாஸ் டிஃபிகல்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சேலஞ்ச். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ஃபிசிக்கலி ட்ரைனிங்கான ஒரு சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஐயோ இது இது இதுக்கு வந்து இந்த வார்த்தை தான் வரும், ரொம்ப ஒரு வெக்கேபுலரிக்கலான ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. அதனால் வெற்றிகரமாக இந்த சேலஞ்சை நம்ம முடிச்சிட்டோம். பீஸ் கைஸ். அண்ட் இன்னும் வந்து நீங்கள் ஸ்னேஹாலிக் பிராண்ட்லேருந்து ஸ்வெட்ஷர்ட்ஸ் எல்லாம் இன்னும் பார்க்கல, பர்ச்சேஸ் பண்ணனா இருந்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் டு நோ மோர் அப்டேட்ஸ் அபவுட் மை செல்ஃப். அண்ட் என்னோட பர்த்டே வந்து 22ஆம் தேதி இந்த மாதம் வருது, யாரும் கேட்கல, ஆனால் நானே சொல்லுவேன், ஏன்னா நான் வந்து பேபி டிராகன். பிறந்தநாள் பரிசாக எனக்கு ஒரு 40,000 சப்ஸ்கிரைபரை வந்து சேனலுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனுங்க. அதனால் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் டு ஸ்னேஹாலிக். பீஸ் மக்களே, டாடா.